வணக்கம். இது உங்கள் கிரேசி பேர் சேனல் அண்ட் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு இருக்கிறது ஏஎன்எம் கப் கேக்ஸில். ஸோ இது கல்பிட்டியில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீக் அப்படி எங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கேக்ஸை வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுட்ருந்தீங்க, இது எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 வெரைட்டிஸான கப் கேக், அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்றைக்கி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்களாம் இந்த சாக்லேட் கேக். ஸோ இதையும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கும் காட்ட போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வடிவாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட கரெக்டாக நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க, அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு இல்லையா? எஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட் அதுகளே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது கூட நல்ல கலர்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே வந்து நிறைய கேள்வி, எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு சின்ன ஒரு கடை தான், பட் நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. கொஞ்சம் பொஷ்ஷாக க்யூட்டாக வலிவான இன்டீரியர்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த கேக் டாப்பர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களும் வந்து இங்க வந்து செல் பண்றாங்க. கஸ்டமைஸ் கேக்ஸ் கூட செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடுவோமா? எஸ். ஓகே, சோ எல்லா கேக்கோட பேரையும் குவிக்கா சொல்லிடுறேன். இது வந்து சாக்கடிக்ட், இது வந்து ஸ்ட்ராபெரி, மின்ட் சாக்லேட் சிப், மில்க் டாஃபி கப் கேக், காஃபி கேக் அண்ட் வந்து குக்கீஸ் அண்ட் கிரீம். சோ இவ்வளவு தான் நாங்க எடுத்திருக்கோம். இதை விட நிறைய வெரைட்டிஸ் அங்க இருக்கு. சோ நாங்க வீடியோல காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து சாக்லேட் கேக், அது இன்றைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, சோ வந்து உங்களுக்கு வடிவா தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்க ஓபன் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. சோ இதுல வந்து இவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த சாக்கடிக்ட் அண்ட் வந்து மில்க் டாஃபி கப் கேக் தான். சோ மில்க் டாஃபினாலே ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ். சோ அது ரெண்டும் நாங்க ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண போறோம். எனக்கு விருப்பமான இந்த மில்க் டாஃபி தான், பிகாஸ் எப்பவுமே வந்து இதான் எடுக்கறானே. அது மேல போட்டுக்க கிரீம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் மேல கூட வந்து சின்ன சின்ன பீசஸ் மில்க் டாஃபி போட்டுருக்காங்க. கரமல் எல்லாமே பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சாப்பிடுறோமா? இந்த சாக்லேட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு திகட்டாத டேஸ்ட் இதில். என்ன சாக்லேட் அப்படியா, கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் இதுதான். இது நல்லா இருக்குமே. மேலே போட்டுக்க க்ரீம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. அந்த டொஃபி கூட வந்து நல்லா இருக்குது. நார்மலாக வந்து ஒரு டிப்பிக்கல் மில்க் டொஃபி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் கேக் கூட வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா கேக்குமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு செட் வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்க. நாங்கள் மார்னிங் வந்தால் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ திருப்பி வந்த அப்புறம் தான் நாங்கள் வந்து திருப்பி வீடியோ எடுக்கிறோம். ஸோ ரொம்பவே ரீஃபில் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. அடிக்கடி ரீஃபில் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ் தான் ஃப்ரெஷ்ஷானது கிடைக்கும். ஸோ அதனால கூட வந்து ரிச்சாக க்ரீம் போட்டுக்கல வந்து கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட முடியல, வாயெல்லாம் அப்புது. ஸோ அது சாப்பிட்றதுக்கு தான் ஒரு முறை இருக்குல்ல, கீழே இருக்கிறத மேலே வச்சு சாப்பிடணும். அதுதான் வந்து இப்போ வந்து கப் கேக் சாப்பிட்றதுக்குரிய முறை. கேப்பில் வந்து ரெண்டு கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று காஃபி கேக், இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி கேக். ரெண்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே வந்து கப் கேக் தான் அப்படின்னாலும் நிறைய டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ வேலா நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள், நான் இன்னொன்று ட்ரை பண்ண போகிறேன். மின் சாக்லேட் சிப் கேக் வேலா ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் வந்து வேலா சொல்லிட்டு இருந்தார் வந்து க்ரீம் இருந்ததுன்னு சொன்னால் சாப்பிட்றது கஷ்டமில்லை, அதுக்கு தான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டுருக்கே. ஸோ அதை எப்படி சாப்பிட்றேன்னு நான் சொல்கிறேன். பார்த்ததில்ல, பார்க்கும் எப்படி இவங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த க்ரீம் தான். எஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் கப் கேக் சாப்பிட போகிறீங்கடா, கீழே இருக்க பாட்டை கலட்டிடுங்க, கலட்டி அதை மேலே வச்சுருங்க, வச்சுட்டு சாப்பிடுங்க. ஒரு பர்கர் மாதிரி சாப்பிட்லாம்னு சொல்கிறேன், பட் நான் நார்மலாகவே ட்ரை பண்ணுறேன்.
குக்கீஸ் அண்ட் க்ரீம் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த குக்கி ஃப்ளேவர் எல்லாமே தெரியுது. டேஸ்ட் வைஸ் சூப்பர், இதுவும் நல்லா இருக்கும். மின்னிட்ட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. எப்பவுமே வந்து க்ரீம் வந்து ரிச்சாக போட்டு தராங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கப்கேக்ஸ் எல்லாமே வந்து 250 ருபீஸ், ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வந்திருக்கும் போது டீல்ஸ் எல்லாம் போகிறது, அது இன்றைக்கு இருக்கல. அதை விட வந்து முக்கியமான விஷயம் வந்து காஃபியில் வந்து எல்லா நாளுமே டீல்ஸ் இருக்கு. லைக் மார்னிங்லேருந்து 11:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு காஃபி வந்து ஒரு ஹாப்பி அவர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம், ஃபோட்டோ எடுத்து வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இவங்க வந்து கேக் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கூட செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கூட ரெடிமேடாக வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். கேக்கோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. 2000-3000 தான் எல்லா கேக்கோட, 1500 கூட ஒரு சின்ன ரீசனபிளான சைஸில் கேக் போயிட்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் இப்போ நான் பார்த்த வரைக்கும் 3000 ருபீஸ் தான் இருக்குது. எஸ், ஸோ எல்லாமே வந்து ரீசனபிள் வித் ஸ்டாண்டர்டாக இருக்குது. எஸ், ஸ்டாண்டர்டான கேக் தான். ஸோ அதை விட வந்து இதில் ஒரு சூப்பர் கேக், அது இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணிடலாம். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வீடியோவுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குமா? ஆ, எஸ். இது வந்து சாக்லேட் கேக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. அந்த சாக்லேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா மொயிஸ்டாக இருக்குது. நீங்கள் கேக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், அண்ட் வந்து நல்ல க்ரீமியான ஒரு கேக், நல்ல ஒரு சில்னஸோட சூப்பராக இருக்குது. அண்ட் ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு காஞ்செல்லாம் வரையல, ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே வந்து நான் எப்போவுமே வந்து நிறைய தடவை நான் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லா டைமுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே வந்து அந்த க்ரீம் எல்லாம் வந்து காஞ்சு போய் அப்படிலாம் இருக்கிறதே இல்லை. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா, அதாவது இங்கே வந்து ஆஃபீஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால டக் டக்குன்னு இது போயிட்டே இருக்கும், ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இது வந்து கொல்பிட்டியில் இருக்குது, கொல்பிட்டியில் இருக்குது. பேர் ஃபுட்டுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து எம்சி தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னே வருது ரைட் சைடில். எஸ், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோல்டு ரோட்லேயே இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பர்டிகுலர்லி ஊபரில் கூட இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கூட ஊபரில் வந்து ஓட பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்டதால தான் நான் இது செஞ்சிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் டெய்லி போயிட்டு ஏதாவது சாப்பிட்றது எல்லாமே நாங்கள் போட்டுட்ருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த இடத்த எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். இதுவும் அதே மாதிரி தான், நாங்கள் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்காக வந்து செஞ்சுட்டேன். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரெண்டையும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரெண்டையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் பை பை. See you guys.